இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கசப்பில்லா பாவக்காய் வந்து எப்படி வந்து சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி பாவக்காய் நல்லா போட்டு ஆயிலில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அது நேரம் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு ரெண்டையும் இதே மாதிரி வதக்கணும். உப்பு போடாமல் வதக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். அப்படியே வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு, கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும். வணங்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விடணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து புளிப்புக்கு வந்து புளி தண்ணியும் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா லெமன் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபைனலாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தனத்தலை தூவி பரிமாற வேண்டியதான். பாவக்காய் தொக்குன்னு சொல்லலாம், சப்பாத்தி இட்லி சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.